வணக்கம் லாஸ்ட் வெனஸ்டே ரிலீஸான டார்க் டிசைர் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த இந்தவியூவில் பார்க்க போகிறோம் டார்க் டிசைரோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிய வருது இதனால ஹீரோயினும் அதே தப்பு செய்கிறாங்க அந்த தப்புல தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வருது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த டார்க் டிசையரோட சீசன் ஒன்னோட கதையாக வந்து அமைச்சிருக்காங்க இது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் படம் பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து ரீசனாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டாப் டென்னில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ரொம்ப வாரமாக வந்து இருந்துகிட்டே இருந்தது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆல்ரெடி மொபைல் ரிவ்யூம் போட்டிருந்தோம் அந்த படத்துக்கு ஸோ அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஈரோட்டிக் த்ரில்லர் தான் ஸோ இந்த படத்துல வந்து நிறைய எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ் இருக்குது ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஒரு எபிசோட் அதாவது இந்த ஒரு சீரிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டூ எபிசோட்ஸ் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண தான் மொத்தம் ஃபர்ஸ்ட் சீசனில் பதினெட்டு எபிசோட் வச்சிருக்காங்க ஒவ்வொரு எபிசோடும் வந்து முப்பது நிமிஷம் டூ முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த ஒரு ஆவரேஜ் டைமிங்கில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் எபிசோட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு என்கேஜிங்காக போனது அதனால் தொடர்ந்து பதினெட்டு எபிசோட்ஸும் பார்த்தாச்சு இந்த டிவி சீரீஸ் பொறுத்தவரை எனக்கு பாசிட்டிவான தோண விஷயம் வந்து இந்த ஸ்கிரீன் ப்ளே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த டைம் ரேஞ்சுக்குள்ள தான் இருந்தது அப்படின்றப்போ வந்து ரொம்ப சூப்பராக வந்து கதை நகரத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க நமக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்து கிளப்பிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் இந்த சீரீஸ் வந்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் இருக்கும் அதே மாதிரி த்ரில்லர் மூமெண்ட்ஸும் இருக்கும் அது மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸோடு தான் வந்து இந்த டிவி சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சேம் டைம் இந்த ஒரு டிவி சீரீஸில் எனக்கு நெகட்டிவாக தோன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ரீப்ளே சீன்ஸ்ன்னு சொல்லி நிறைய சீன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஒரு குழப்பங்களோட என்னென்ன வந்து யாராருக்கு நடக்குது அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெளிவாக வந்து புரியாத அளவுக்கு ரொம்ப ஒரு குழப்பி 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 வந்து நிறைய சீன்ஸை வச்சுருந்தாங்களே ஒழிய மற்றபடி இந்த ஒரு டிவி சீரீஸ் வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஹீரோட்டிக் த்ரில்லர் டிவி சீரிஸ்ன்னு சொல்லலாம் இந்த டார்க் டிவி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இதில் நிறைய எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ் இருக்கு அந்த சேம் டைம் இந்த எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து அழுத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அது பிடிச்சாலும் ஒரு சில பேருக்கு வந்து அதை இரிட்டேட் பண்ணுறக்கூடிய அளவில் தான் வந்து அந்த எயிட்டின் ப்ளஸ் சீரீஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக இந்த ஒரு டிவி சீரீஸ் வந்து ஒரு ஒரு ஈரோட்டிக் சேர்ந்து ஒரு த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு டிவி சீரீஸ் தான் உங்களுக்கு பிடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்பீடாகவே வந்து போகக்கூடிய ஒரு டிவி சீரீஸ் தான் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே பார்த்துட்டு கமல்னு சொல்லுங்கள் நன்றி